ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு இந்த உளுந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டைம் இல்லாத சமயத்தில் அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். டைம் இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே இந்த மைசூர் பருப்புலையும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பருப்பையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி எந்தளவுக்கு நல்லா வடிச்சிட்டு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப அரைக்கும் போது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதில் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய், 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. இந்த பருப்பு அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாகவும் அரைச்சிடக்கூடாது. பருப்பு வந்து ஒரு பாதி பாதி அந்த மாதிரி தெரியணும். கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வரும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியும் சேர்க்காம தான் அரைக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி பொடிசு துருவினது சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்காக மிளகுத்தூளும் மிளகாவும் மட்டும்தான். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். கையில் எடுத்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். கையில் கொஞ்சமாக தண்ணி இல்லைனா எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டு நம்ம சுட்டெடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் கழித்து நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு 1-2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் பொறுமையாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கோம். அதனால் டைம் கொடுத்து பொறிச்சோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து பக்கோடா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் விருப்பமான காய்கறி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு காய் உங்களுக்கு நல்லா பிடிக்கும், முட்டைக்கோஸ் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அந்த குவான்டிட்டி வந்து அதிகமாக போட்டுட்டு வெங்காயம் கேரட்லாம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னியோட கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போயும் நம்ம உளுந்தெல்லாம் எடுத்தோம்னா உளுந்த வடை மட்டும்தான் செய்வோம். அந்த மாதிரி பக்கோடா செஞ்சிங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.